Had अच्छा सर, been सर going ही हैड बीन गोइंग सर। going இப்ப பார்த்தா கஸ்டமரே தெரியும் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இப்ப பாருங்க, அவன் பேசி இருக்கானா, அவன் பேசி இருக்கானா, அவன் பேசி இருக்கானா, Yes, he is have actually spoken. has spoken. அவன் 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 எப்ப தூங்கினான், அவன் எப்ப தூங்கினான், எப்ப தூங்கினா? When when did he sleep? when did he When when did did he sleep? இவ்வளவுதான், இவ்வளவுதான். நீங்க கரெக்டா கொண்டு வந்து பிராக்டிஸ் மட்டும் பண்ணீங்கன்னா சார், தமிழ் when யோசிக்கிற he அதே slept னு டயத்துல கேக்கலாமா சார், சார் when he slept னு கேக்கலாமா சார், சொல்லுங்க. when he slept அப்படின்னு கேக்கலாமா? வேண்டாம், அதான் வேண்டாம், அதான் நீங்க டிட்ட உடைக்கணும். நீங்க அது வந்து புரோக்கன் இங்கிலீஷ் வாங்க, ஓகே நீங்க ஓகே சார், உடைக்காம பேசுனா உடைக்காம பேசுங்க. வென்டிடி ஸ்லீப் தான் கரெக்ட். ஓகே ஓகே ஏன்னா நீங்க வென் இஸ் ஸ்லெப்ட்னு வராது, அப்படி வராது வார்த்தை. அதனாலதான் சொல்றது அந்த 23 வாரத்தை நான் போட்டேன் இல்லைங்களா. இன்னைக்கு இன்னைக்கு 15 வாரத்துக்கு மேல அதில் பார்த்துட்டோம். அந்த 23 வாரத்தையும் கரெக்டா யூஸ் பண்ணணும். இப்ப இப்ப பாருங்க, நீ எங்க போற, நீ எங்க போற, நீ எங்க போற, Where do you go? நல்லா பாருங்க, நீ எங்க போற, Where do you go? 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 Okay. நீ எங்க போவ, நீ எங்க போவ, Where will you go? Where will you go? இப்ப புரியுதா மேம்? ஏன்னு இதை உடைச்சா மட்டும்தான் நீங்க வித்தியாசப்படுத்த முடியும். Okay, sir, I understand. இது ஒரு கலை வடிவமா, ஒரு ஆர்ட் ஃபார்மா பாருங்க. ஒரு ஆர்ட் ஃபார்மா பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா ஒரு வார்த்தையில 8 சப்ஜெக்ட மாத்தி மாத்தி அதே வேர்பு போடுறாங்க, தமிழ்ல அப்படி மாறி இருக்குங்க. அந்த அடிப்படை வித்தியாசம் தெரிஞ்சா போதும். Mom, நீ ஏன் போன, நீ ஏன் போன, நீ ஏன் போன, why do you go, why why, இல்ல இல்ல, why 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 did you go, why did you go, தோரக்கியா கம்மியா ஒரு அப்பா வராது, அப்பா அங்க பேச்சு. Why did why you go? why did you go? நல்லா பாத்துக்கங்க, Why மியூட் did you go? பண்றேன், மியூட் பண்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கட்டாயமா சொல்லலாம். இது பாருங்க, அருமையான ஒரு க்வெஸ்சன் கேட்டா, why where you went, நீங்க போலாம், where you go, நீங்க வந்து அப்படியே ஸ்லெப்ட்னு நீங்க சொல்லலாம், இதெல்லாமே பண்ணலாம்னு. பிரிச்சா மட்டும்தான் நம்மளால வந்து முழு கான்வர்சேஷன் இது பண்ண முடியும். நீ போனியா பாருங்க, போனியான்னு ஒரே வார்த்தை தான், நீ கூட கிடையாது, போனியா. Did you go? அவ்வளவுதாங்க, போனியா, அவ்வளவுதாங்க. Did you go? அது நல்லா பாத்துங்க, இங்கிலீஷ்ல அதை நீங்க சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரே சப்ஜெக்டுக்கு, ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸுக்கு ஒரே வார்த்தை வரும், அது சப்ஜெக்ட கொடுத்தே ஆகணும். தமிழ்ல சப்ஜெக்ட் கொடுக்க வேண்டாம், ஏன்னா அது வேர்ப்லயே பவரா உள்ள உட்காந்துருக்கு. அதனாலதான் அந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த முதல் நாள் கிளாஸ் எடுக்கிறப்ப இவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்ம பேசிருக்கோம், நீங்க எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கணுமோ அவ்வளவு தூரம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னாக்கா இந்த ஹாவ் ஹேஸ் டு டூ. இப்ப நான் உனக்கு கேக்குறேன், இப்ப பாருங்க, நீ டெண்டுல்கரை பார்த்திருக்கியா, நீ டெண்டுல்கரை பார்த்திருக்கியா? Have you seen Tendulkar? Tendulkar, have you seen? Have you seen Have you Tendulkar? seen? இதுதான் இந்த இடம் தான் அருமையா சொன்னாரு. Have you seen Tendulkar? நேரடியா பார்த்திருக்கியாங்கிறதுதான் கேள்வி. இதுல ஏன் இந்த பாயிண்ட் இருக்கு? ஆனா நேற்று கோயம்புத்தூர் வந்திருக்காரு டெண்டுல்கர். Did you see Tendulkar yesterday? நல்லா பாருங்க. Yes, I did. Did you see the did you see the Tendul did you see Did the you see Tendulkar yesterday? Okay. Yesterday at airport. At the airport, நீங்க போடல yesterday. நீங்க போடுறீங்கன்னா என்ன என்ன ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கிறது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்ப நீங்க வந்து போடுறீங்க, நீங்க ஒண்ணு பா ஒண்ணு இது பண்றீங்க, நீங்க எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஈட்டா இந்த பாருங்க, நீங்க ஐய மனசுல வைங்க. ஈட்டா ஐ அம் ஈட்டிங், ஹாவ் ஈட்டன், ஹாவ் பீன் ஈட்டிங்,
ஏர் வாஸ் ஈட்டிங் அட் ஈட்டன் ஹட் பீன் ஈட்டிங் வில் ஈட் வில் பி ஈட்டிங் வில் ஹவ் ஈட்டன் வில் ஹவ் பீன் ஈட்டிங் பாருங்க ஸ்லீப் மனசுல வைங்க ஐ ஸ்லீப் ஸ்லீப் ஐ அம் ஸ்லீப்பிங் ஹவ் ஸ்லெப்ட் ஹவ் பீன் ஸ்லீப்பிங் ஸ்லெப்ட் வாஸ் ஸ்லீப்பிங் ஹட் ஸ்லீப் ஹட் ஸ்லெப்ட் ஹட் பீன் ஸ்லீப்பிங் வில் ஸ்லீப் வில் பி ஸ்லீப்பிங் வில் ஹவ் ஸ்லெப்ட் வில் ஹவ் பீன் ஸ்லீப்பிங் இங்க பாருங்க தூங்குகிறேன் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் தூங்கி இருக்கிறேன் தூங்கிக் கொண்டே இருக்கிறேன் தூங்கினேன் தூங்கிக் கொண்டிருந்தேன் தூங்கி இருந்தேன் தூங்கிக் கொண்டே இருந்தேன் தூங்குவேன் தூங்கிக் கொண்டிருப்பேன் தூங்கி இருப்பேன் தூங்கிக் கொண்டே இருப்பேன் இவ்வளவுதான் இப்ப அந்த கான்செப்ட் மனசுல